சென்னை கோவையில் வீடுகள் விலை தொடர்ந்து உயர்வு. செய்தியை விரிவாக காண்போம். சென்னை கோவை உள்ளிட்ட நகரங்களில் வீடுகளின் விலை புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக தேசிய வீட்டு வசதி வங்கியின் ரியல் எஸ்டேட் புள்ளி விவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தேசிய வீட்டு வசதி வங்கி செயல்படுகிறது. வீட்டு வசதி நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இது செயல்படுகிறது. நாடு முழுவதும் 50 நகரங்களில் வீடுகளின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பான விலை புள்ளி விவரங்களை தேசிய வீட்டு வசதி வங்கி வெளியிட்டு வருகிறது. இதில் காலாண்டுக்கு காலாண்டு என்ற அடிப்படையிலும் ஆண்டுக்கு ஆண்டு என்ற அடிப்படையிலும் வீடுகளின் விற்பனை விலைகள் ஒப்பிடப்பட்டு புள்ளிகள் கணக்கிடப்படுகின்றன. இந்த வகையில் ஒட்டுமொத்த சராசரி அடிப்படையில் 2022 டிசம்பர் நிலவரத்தை விட 2023 டிசம்பரில் விலை புள்ளிகள் 4.7% வரை உயர்ந்துள்ளன. தமிழகத்தில் ஆண்டு மாற்றம் அடிப்படையில் கணக்கிடும் போது சென்னையில் வீடுகளின் விலை புள்ளிகள் 3.8% வரை உயர்ந்துள்ளது. இதே அடிப்படையில் கோவையில் ஆண்டு மாற்றம் அடிப்படையில் வீடுகளின் விலை புள்ளிகள் 5.1% வரை சரிந்துள்ளதாக தேசிய வீட்டு வசதி வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் காலாண்டு மாற்றம் அடிப்படையில் பார்க்கும் போது சென்னையில் 2022 டிசம்பரில் 118 இருந்த வீடுகளின் விலை புள்ளிகள் 2023 டிசம்பரில் 123 உயர்ந்துள்ளன. கோவையில் 2022 டிசம்பர் நிலவரப்படி 135 இருந்த வீடுகளின் விலை புள்ளிகள் 2023 டிசம்பரில் 128 உள்ளது. குறிப்பாக காலாண்டு ஒப்பீடு அடிப்படையில் 2023 செப்டம்பர் 127 இருந்த விலை புள்ளிகள் டிசம்பரில் 128 உயர்ந்துள்ளது. சென்னையில் கட்டுமான நிலையில் உள்ள வீடுகளின் சராசரி விலை 2022 டிசம்பர் நிலவரப்படி சதுர அடி 11,301 இருந்தது. இது 2023 டிசம்பர் இறுதியில் 11,650 உயர்ந்துள்ளது. கோவையில் 2022 டிசம்பர் நிலவரப்படி சதுர அடி 7,262 இருந்த விலை 2023 டிசம்பர் இறுதியில் சதுர அடி 8,343 உயர்ந்துள்ளதாக தேசிய வீட்டு வசதி வங்கியின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.